ஸோ எஸ்எஸ்சியோடைய ஜேஇ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு ட்ரிபிள்இ அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து வேறு என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங், சேலரி, வேக்கன்சிஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், அண்ட் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கான டார்கெட் கட் ஆஃப் மார்க், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கான ஒரு ஸ்டடி பிளானரும் நாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு லைவ் ஆன்லைன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது 12th August அப்படின்றதுல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்றது நமக்கு நவம்பரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணாதவங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப மினிமல் ஃபீஸ்ன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போஸ்டிங்காக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஜூனியர் இன்ஜினியரிங் லெவலில். ஸோ அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் இதோடைய சாலரி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 ப்ளஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 1,12,000 வரைக்கும் வேரியஸ் ரேஞ்சில் நிறைய போஸ்டிங் கேத்தாப்பில் அடுத்தடுத்த கிரேட் லெவலில் உங்களுக்கு இந்த மாதிரி சேலரி ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு 2 rounds வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 3வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ரவுண்டாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு பென் பேப்பர் மோட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு, செகண்ட் வந்து ஒரு பென் பேப்பர் மோடில் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்க போகிறப்போ இதுதான் நம்மளுடைய PPP ஸ்ட்ராட்டஜி. ஸோ ப்ரீ ஒர்க், பிளானிங், ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு 3 P தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் ப்ரீ ஒர்க் அப்படின்றதில் உங்கள் எக்ஸாமை பற்றின பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இதை எடுத்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி ரீசனிங் இருக்குது, அண்ட் உங்களுடைய கோர் பேப்பர் 100 marks இருக்குது. ஸோ ஓவராலாக 200 questions அப்படின்றது ஒரு 2 hours வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய பேட்டர்ன் அப்படின்றது. ஸோ இதுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், ஓகேங்களா, சோஷியல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் நியூஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற பார்ட்டில் வந்துடும். தென் நம்மளுடைய ரீசனிங் அப்படின்ற பார்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கேள்விப்படக்கூடிய டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், அனலாகி, கோடிங், டிகோடிங்கு, அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, நம்பர் சீரீஸ் ரிலவெண்ட்டானது, பிக்சர்ஸ் ஓரியன்டான ரீசனிங், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்துடும். அண்ட் உங்களுடைய கோருக்கான சிலபஸ் அப்படின்றத நீங்கள் லைட்டாக வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேப்பரோட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவங்க உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இதுக்கான கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்குக்கு நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக நமக்கு கட் ஆஃப் அப்படின்றது தேவைப்படும். இதில் சிவில்கான கட் ஆஃப் அப்படின்றது ஒரு 100-120 marks வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகிருக்கும் வேறு வேறு கேட்டகரிக்கு ஏற்றாப்புல. ட்ரிபிள்இ அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 115 ஒரு 150 வரைக்கும் போயிருக்கு. அதில் 150 வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு, ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 141 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேறு வேறு கேட்டகரிக்கான கட் ஆஃப் அப்படின்றது. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய டார்கெட் கட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா ஒரு 110-130 எடுக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவுட் ஆஃப் 200. ஓகேங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா ஒரு 125-150 நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து முன்னாடி பண்ணக்கூடிய ப்ரீ ஒர்க் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய பிளானிங் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்டடி பிளான் மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அதில் நம்மளுடைய சிலபஸ் கவரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் மார்க்கை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரிவிஷன், எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கான பார்ட் இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி ரெகுலராக டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதா இருக்கட்டும். இது எல்லாமே உங்களுடைய பிளானிங் அப்படின்றதில் இருக்கணும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா க்வெஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ரெகுலராக நோட் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்தே அந்த நோட் மேக்கிங்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசியில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபைனலாக நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு செட்டப்புள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதையில வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டடியாக எடுத்து பண்ணுறதுனா பண்ணலாம். இதே விஷயத்தை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக எடுத்து பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு லைவ் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 90 days ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் சிலபஸ் கவரேஜ் அப்படின்றது 60 days இருக்கும். அதில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம டீச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம் சால்விங்ஸும் வந்து கவர் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த 60 days.
தென் மார்க் இம்ப்ரூவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 30 டேஸ் அலோகேட் பண்ணியிருப்போம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சீரீஸ்ன்றதை கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் தென் வந்து சப்ஜெக்ட் வைஸுக்கான டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரீஸ் இதெல்லாமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த 30 டேஸ் அப்படின்றதில். ஸோ இதுக்கான டைம் டேபிள் அப்படின்றத நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 3 லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் செஷன் 1 நமக்கு மென்டல் எபிலிட்டி அல்லது ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்மளுடைய நார்மல் இது இருக்கும், ரீசனிங் பார்ட் இதெல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். செஷன் 2 அண்ட் செஷன் 3 பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கலுடைய கான்செப்டும் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் ஒரு வீக்லி ரிவிஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூவான லைவ் ஆன்லைன் கோச் அப்படின்றது நம்ம நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இதை வந்து போத் லைவாகவும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டடாகவும் இருக்கும், சரிங்களா? உங்களுடைய கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவாக இருக்கும், மேபி லைவ் வந்து மிஸ் பண்ணால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு ரெக்கார்டடாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும், சரியா? அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ப்ரைசிங் அப்படின்றது ஒரு லோவஸ்ட் ப்ரைசிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு மோஸ்ட் இன்டெப்த்தான லைவ் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றத. ஸோ அதுக்கான டெமோ வீடியோஸ் அப்படின்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான டெமோ வீடியோஸ் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இது ரிலவெண்ட்டான டெமோ வீடியோஸ் கோர்ஸ் எப்படி இருக்கும் கிளாஸஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலோ கீழே இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எல்லா டாப்பிக்குமே ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், இது ரீசனிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கல்காக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமான டெமோ வீடியோஸ் இருக்கும். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி ஜாயின் பண்ணணும்னு வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அகாடமி பற்றின ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் கரெக்டான ஸ்பெல்லிங்கில் வந்து இந்த இதில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும், சரியா? தேங்க்யூ.